வெல்கம் பேக் டு யோகா சொல்லம் யூடியூப் சேனல். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான ஆரோக்கியமான தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மேட்சிங்காக மீன் பொறிச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீன் பொரியலையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய 50வது வீடியோ. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்து எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு எனக்கு இன்னும் ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இன்னும் அதிகமான ரொம்ப பெஸ்ட்டான வீடியோவை கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யோகா சோலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என் சேனலை தேடவே வேணாம். எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து வீடியோவை உங்கள் ஸ்க்ரீன்லையே பார்த்துக்கலாம், வந்து நிற்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பால் ரசம் எங்கே ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் அப்படி, எந்த ஏரியாவில் பாப்புலர் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கடலோர ஏரியாவில் தான் ரொம்ப பாப்புலர். எங்கள் அண்ணி வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 1 இயர் வந்து அங்கே இருந்தாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் இதை வந்து வச்சு கொடுத்துருவாங்க. இதை வச்சு மீன் பொறிச்சு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு சம சாப்பாடை சாப்பிடுவோம். மீனும் அங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், விலை கம்மியாக கிடைக்கும். அங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இது. ரொம்ப ஆரோக்கியமான சமையல் இது. அதனால் இதை பார்த்துட்டு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பால் ரசத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, 1.5 லிட்டர் வர்ற மாதிரி தேங்காய் பால், முழு தேங்காவை நல்லா கொல கொலன்னு அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வர்ற மாதிரி கரைச்சி வச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு இதில் மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் மிளகு வந்து நல்லா பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. புளி வந்து நமக்கு புளிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துருக்கோம். 1 தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி 2 பூடை எடுத்து வச்சுக்கோங்க. 1 பூடை வந்து இந்த அரைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு பூடை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து தாளிக்கிறதுக்கு 1 பூடை தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1/3 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இது வந்து அரைக்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ், இது வந்து தாளிக்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருமல் வந்து அதிகமாக இருக்கும்ல, வீட்டில் யாருக்காவது இருமல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஆப்டான சாப்பாடு. இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம ஒரு முழு தேங்காயை அப்படியே பால் எடுத்து சேர்க்குறோம், அதுவும் கொல கொலன்னு பால் எடுத்து சேர்க்குறோம். அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களாம் தேங்காய் பால் அப்படியே கொடுத்தா சாப்பிடாதுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரசம் வச்சு பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுகளுக்கு சளி பிரச்சனை இருக்கவே இருக்காது. மிளகு சேர்க்குறதுனால இது ரொம்ப ஆரோக்கியம். இந்த ரசத்தை நீங்கள் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்றீங்க. கூடவே இதுக்கு மீனை பொறிச்சு வச்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க. சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனை நீங்கள் விடவே மாட்டீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், புளியை கரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், 1 தக்காளியும் போட்டு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதையும் சேர்த்து இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் அப்புறம் ரொம்ப தண்ணியாயிரும். கொஞ்சம் போல் புளியை கரைச்சி அது கூட அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க. மல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த புளி கரைசலையும் அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதிலையே இந்த மஞ்சப்பொடியையும் போட்டாச்சு. மஞ்சப்பொடியும் போட்டு வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. மஞ்சப்பொடியும் போட்டுக்கோங்க இதிலேயும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரசத்தை வச்சுருவோம். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயை, எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் ரெண்டும் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை வத்தல் மூணையும் போட்டுக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அந்த அரைச்சி வச்சுருக்க இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடுங்க. நல்லா மணக்குது, கூடவே அந்த தேங்காய் பழையும் தூக்கி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது, லேசாக நுறக்கூடணுன்னு இறக்கிறணும், அப்போ தான் சுவையாக இருக்கும். கொதிக்க விட்டுட்டோன்னா கடுத்து போயிடும், அதோட கொதிச்சிருச்சுன்னா சுவையும் மாறிடும். அதனால் இப்போ கொதிக்க விடாமல் பக்கத்துலேயே நின்று லேசாக நுறக்கூடணுன்னு இறக்கிடுங்க. உப்பு வந்து இப்போ போட்டக்கூடாது, கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி உப்பை போட்டு இறக்கி வச்சுட்டு கூட உப்பு போடலாம், இப்போ போடணும்னு அவசியம் கிடையாது. இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா நுர கூடி வருது, இந்த வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக தான் ரொம்ப வச்சிடக்கூட நுர வந்துடக்கூடாது, லேசாக நுர வரும்போது இதுதான் பதம், இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை. அந்த நேரத்தில் உப்பை தூக்கி போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டு உப்பு போட்டிருக்கு லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட உப்பு போடலாம், நாங்கள் போட்டுட்டோம் ஒன்றும் இல்லை. இந்த இதுதான் பதம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தேங்காய் பால் ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லேசாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த தேங்காய் அந்த மிளகு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்ததோடு விட்டுறாதீங்க, தேங்காய் பால் ரசம் வச்சு கண்டிப்பாக மீன் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க உங்கள் கமெண்ட்டை. இது வந்து எப்போல்லாம் சாப்பிட்றோமோ ரைஸோடு வச்சு சாப்பிட்றோமோ அப்போல்லாம் வந்து லேசாக சுட வச்சு சாப்பிடணும், அப்போ தான் அந்த சுவை மாறாமல் கிடைக்கும். அதனால தான் இப்போ லேசாக தான் சுட வச்சுருக்கோம்ல, ரொம்ப கொதிக்க விடலை, அதுக்காகத்தான் கொதிக்கி விட்டால் சுவை மாறிடும். எப்போ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அந்நேரம் லேசாக சுட வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மீன் பொறிக்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூணு விதமான மீன் பொரியலை பற்றி பார்க்க போகிறோம், சீலா மீன், ஊளி மீன், சால மீன். இதில் இந்த சீலா மீனுக்கு எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் மிச்ச ரெண்டு மீனுக்கும். இது வந்து ஒரு கிலோ சீலா மீன் எடுத்துருந்து நல்லா அலசி வச்சுருக்காங்க எங்கள் அத்தை. இந்த இருக்கு பாருங்கள் வத்தல் பொடி, இது வீட்டிலே திரித்து வச்சுக்கிட்டது. இது வந்து ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனு, நம்ம நார்மலான ஸ்பூன் இருக்கும்ல நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு எடுத்துக்கோங்க வத்தல் பொடி. அடுத்து சீரகம் வந்து எடுத்துக்கோங்க, நான் சொன்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டு ரசப்பூடை வந்து பல்ல வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கோம், இதை மூணையும் போட்டு அரைச்சிருவாங்க மிக்சியில். அரைச்சி அதை தான் அந்த மீன் மேலே தடவி ஊற வச்சுருவாங்க எங்கள் அத்தை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீலா மீன் நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தாலும் அதோட அந்த வத்தல் பொடியை போட்டு அரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பூடு சின்ன சீரகம் ரெண்டையும் அரைச்சி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டாச்சு தேவையான அளவு. இதை நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. கடையில் வாங்குகிற பொடியில் அது 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 ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது இதே தான் எப்போயுமே எங்கள் வீட்டில் செய்வாங்க, நல்லா ருசியாக இருக்கும். எல்லா பக்கமும் பிடிச்சிருவோம் மசாலா. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அந்த மசாலா காஞ்சி அதில் நல்லா பிடிக்கும் அந்த மீன்லலாம். அதனால் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம், ஊற வைப்போம் நல்லா பொரிச்சிடுவோம். அந்த அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு, ஊற வச்ச மீனை கடலை கொஞ்சம் போல் எடுத்து அதை காய நல்லா வெண்ணெய் காய்ஞ்சதும் ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். திருப்பி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு இதில் வச்சிட வேண்டியதான்.
இப்போ அடுத்ததை போடுவோம். எடுத்து வச்சிருக்காங்க எங்க அத்தை, பார்க்கவே அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம டேஸ்டா இருக்கும் இது கண்டிப்பா. மீன் பொரிக்கிறது எப்படின்னு காமிச்சேன்ல, அதே மசாலா தான் இந்த சாலை மீன். இது வந்து சாலை மீன், இது பொரிக்கிறதுக்கும் அந்த மசாலாவை அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ அப்ளை பண்ணி இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இது நல்லா ஊறணும். ஊளி மீனுக்கு செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். கடையில் வாங்கி போடுறது அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் எங்கள் அத்தை வந்து எப்போயுமே மசாலா எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மீன் பொரிக்கிறதுக்கும் இந்த மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இது வந்து அரை மணி, இப்போ நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கோம், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்ததையும் பொரித்து எடுத்துடலாம். தேங்காய் பால் ரசத்துக்கு இந்த சாலை மீன் வந்து ரொம்ப, எல்லா மீன் எல்லா மீன் பொரியலும் நல்லாயிருக்கும், ஆனால் சாலை மீன் பொரித்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் தேங்காய் பால் ரசமும் சாலை மீன் பொரியலும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஊறட்டும், வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு மீனையும் பொரித்து எடுத்துடலாம். மீனை பொரித்து எடுத்தாச்சு, அடுத்து சாலை மீனை பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கை பண்ணி விட்டுட்டேன். வரட்டி போட்டுப்போம் இதை. இந்த மாதிரி நல்லா பொரியவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரியலும் ரெடி, சாலை மீன் பொரியலும் ரெடி, தேங்காய் பால் ரசமும் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். சமைச்சு மீனை பொறிச்சு இப்போ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூடாக இருக்குது மீனை வந்து. இதில் வந்து நடுமுள்ளு தான் இருக்கும், அதனால் அந்த சைட்லலாம் குட்டி குட்டி முள் இருக்கும், ஆனால் வந்து அது வந்து குத்தாது, பூ முள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இருக்கும். அதனால் இது நடுமுள்ளு இருக்கிறதுனால இந்த நடுமுள்ளு இருக்க பாருங்க, அது ஈஸியாக எடுத்துடலாம். வச்சு பொசுக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்து சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடிச்சு எதால முடியாது ஃப்ரெண்ட்ஸ், செம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அப்படி தான், ஊளி மீன்லேயும் அப்படி தான், நடுவில் ஒரே ஒரு முள் இருக்கும் அவ்வளோதான். இப்படி வச்சு பாருங்க, செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்கிறீங்க. மறக்காமல் என்னோடய இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறீங்க. மறக்காமல் என்னோடய ஹவாசலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.